ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுனா உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மசாலாலாம் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்னாசிப்பூ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 2-3 ஏலக்காய், அப்புறம் வந்து 2 பிரியாணி இலை இப்படி பிச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இதே பேனில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 7-8 பால் பூண்டு, அப்புறம் வந்து 4-5 துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்டே நல்லா பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து மசாலாலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். இது கூட வந்து வரமிளகாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இது நல்லா சாட்டே பண்ணக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அப்புறம் இந்த வெங்காயம், தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா வந்து அரைக்கும் போது எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போது எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைக்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியான மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி சேர்த்துக்கப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் இதை 1-5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம்
அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி வத்தனக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை பேன்ல இருந்து குக்கருக்கு மாத்திடலாம். குக்கர்ல மாத்திட்டு நீங்க வந்து யூஸ்வலா எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 விசில் அளவுக்கு விட போறேன். ஓகே, 10 விசில் விட்டதுக்கு அப்புறம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழி தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ரைஸுக்கும் ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு மேலே இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழி தூவிடலாம். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு குழம்பு. ஓகே, நாங்கள் வந்து லஞ்ச் என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.